நான் சொன்னேன் என்னை நீங்கள் தூக்குங்க தூக்கல வேணாலும் போடுங்க என் தமிழ் அங்கே ஒழிக்கணும் ஐம்பது ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழிடம் எங்கள் தமிழ் மொழி இனியும் நாங்கள் அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் ஆளும் பாஜக உங்களை எல்லாம் வந்து அர்பன் நக்சல் பட்டியலில் வச்சுருக்காங்க எந்த நகர்ப்புற நக்சல் நீங்கள் எந்த நகர்ப்புற சொல்லிட்டோம் கிராம நக்சல் சொல்லிட்டோம் நீங்கள் சிட்டி வில்லேஜ் இன்னும் என்னென்ன பேர் வச்சுக்கோன்னாலும் வச்சுக்கிட்டோம் நான் என்ன இன்னொரு மாநிலத்தில் போய் இன்னொருத்தன் உரிமையை தட்டி பெருசேனா இதை நீங்கள் பாரதி ராஜா சார்கிட்ட தான் கேட்கணும் நான் என்னைக்காவது சொன்னேண்ணா ரஜினிகாந்த் பார்த்து எங்களுக்கு பயம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது நான் தான் சொன்னோம் வாங்க வந்து எந்த இடத்துல தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கிறீங்களோ அந்த தொகுதியில் உங்களை எதிர்த்து நின்று இந்த மண்ணின் தோறு குடி தமிழனா உங்களை நான் தோற்கடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் எனக்கு பயம் இல்லை எங்கள் தமிழ் இனத்துக்காக இத்தனை இடத்துல போது சாகரத்துக்கான சூழல் உருவான போதெல்லாம் எந்த இடத்துலயாவது ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காரா போராடி இருக்காரா ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா இதை நீங்கள் கட் பண்ணாமல் போடுவீங்கன்னா நான் என் மனசாட்சி படி என் தாய் மேலே என் தமிழ் மேலே சத்தியமாக சொல்கிறேன் பிஜேபி எங்களை அழிக்க நினைக்கிற பிஜேபிக்கு ஆதரவாக அந்த பிஜேபியினுடைய கைக்கூலியாக அவர் இப்போ செயல்பட்டு இருக்காரு

நீங்க விஜய் வீட்டுல நடக்கும் போது விஜய விட டபுள் மடங்கு சம்பளம் வாங்குற டபுளுக்கு மேல சம்பளம் வாங்குற ரஜினி அவர்கள் வீட்டுல இதுவரைக்கும் விசாரணை ஒரு விசாரணை இல்லையா நீங்க கேட்டதுக்கே நான் வட்டிக்கு விட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு கீழ்த்தரமான கொஞ்சம் கூட வெக்கமில்லாத ஒரு பதில சொல்றது ஒரு அது கீழ்த்தரமான தொழில இல்லங்க வட்டிக்கு உடறவன் சொல்லலாங்க வட்டிக்கு விடாம அரசாங்கத்தை ஏமாத்துற ஒரு ஆள் சொல்றது இருக்குல்ல

அவர் விருப்பப்படுறாரா இல்லையாங்கிறது அது அவருடைய இது அதனால ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தா உடனே அவர் வடக்கு மாகாண முதலமைச்சர் அதனால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வரணுங்கிறது இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றது இந்த இந்த ஒன்னா சந்திக்க வைக்கிறது சந்திக்க வச்சு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கெல்லாம் சில புரோக்கர்கள் இருக்காங்க அப்ப நாங்க செத்தா நீங்க தமிழ் மீனவீங்க ஆனா நாங்க செத்துக்கிட்டே இருக்கும்போது நாங்க இந்தியன்னு சொல்லணும் இல்ல ஒரு கட்சி நடத்தணும்னா பணம் வேணும் பொருளாதாரம் வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் தமிழ் பேரரசு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க கௌதமே அந்த பணம்லாம் இல்லை அதான் நான் கேட்குறேன் இது வந்து இது ஒரு மானங்கட்ட கேள்வியா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதை நீங்கள் கமலஹாசன் கிட்ட கேட்கல நாளைக்கு ரஜினிகாந்த் வந்தாலும் நீங்கள் கேட்க கேட்போம் கேட்போம் நீங்கள் கேட்க மாட்டேங்க

ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவன தலைவர் இயக்குனர் கௌதமன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் கௌதமன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இது வழக்கமான கேள்வி நான் நல்லா இருக்கேன்னு வழக்கமானது நாடு நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்வோம் சரி கௌதமன் சார் நிறைய போராட்டங்கள் போராட்ட களத்தில் உங்களை சந்திக்க முடியும் சமீபத்தில் தமிழ் குடமுழுக்கு சம்மந்தமான விஷயங்கள் வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு சமஸ்கிருதத்திலும் பாடலாம் தமிழ்லையும் பாடலான்ட்டு சொல்லிட்டாங்க மந்திரம் சொல்லலான்ட்டு நீங்கள் பயணப்படுறீங்க தஞ்சை போகலான்ட்டு போற வழியிலே டோல்கேட்லேயே உங்களை மடக்கி இங்கே உளுந்தூர் போட்ட டோல்கேட்லேயே உங்களை கைது செய்கிறாங்க என்ன எதற்காக போனீங்க எதற்காக அங்கே கைது செய்யப்பட்ட காட்சிகள்லாம் நடந்தது எதற்காக போனோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நான் சொல்லிட்டு தான் போனேன் பத்திரிகையாளர் மன்றத்தில் ஏன் கைது பண்ணாங்கிறது நீங்கள் முதலமைச்சர்கிட்டயோ காவல்துறை உயரதிகாரிகள்கிட்டயோ தான் கேட்கணும் இது சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட இப்போ அது சரி நிகராக தமிழை ஒழிக்கணும் உச்சரிக்கணும் அங்கே வந்து சடங்கு செய்யணும் பெருடையார் கோயில நடக்க போகுது நீதிமன்றம் சொல்லிடுச்சு நடக்க போதுன்னா நாங்கள் ஏன் வந்து ஏன் மூங்கி மூங்கில் அடிகளார் வராரு ஏன் சத்தியபாம அடிகளார் அம்மா வராங்க ஏன் மோகனசுந்தரம்னு ஒரு ஆயிரம் குடமுழுக்கு செஞ்சவர் இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க எதுக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துறோம் நீங்க யாகசாலை அர்த்த மண்டபம் நந்தி மண்டபம் கருவறை கோபுர கலசம் அஞ்சு இடத்துல அதுக்கான இதில் தமிழ்லயும் ஒழிக்கணும்னு யாகசாலையில நடந்ததில் ஒரு ஓரமாக ஒரு மூங்கில் தூண் ஓரத்துல நிற்க வச்சு வெறும் விண்ணப்பங்கிறது மட்டும்தான் பாட வச்சாங்க நீங்கள் வேள்வியில் குண்டத்தில் உட்கார வச்சு தமிழ் பாட வைக்கணும் அங்கே வந்து எப்படி சமஸ்கிருதம் ஒழிக்குதோ அதுபோல் இவர்களும் ஒழிக்கணும் இவ தமிழும் ஒழிக்கணும் ஒன்று தனியாக வேள்வி வேணாலும் வச்சிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துலேயே நெருங்க விடாம பண்ணினா அது என்ன எந்த வகையில் சரி அப்போ தொடங்கின ஒரு இடத்துலையே அது இரட்டடிப்புன்னா கருவறைக்குள்ளே இல்லை நீங்கள் முந்நூறு பேர் வந்து கருவறைக்குள்ள கருவறை கருவறைக்கு வெளியே பாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இரநூத்தி பதினஞ்சு பேர் பிராமணர்கள் சிவனாடியார்களோ ஓதுவார்களோ மொத்தம் சேர்த்து எண்பத்தஞ்சு பேர் அப்போ இரநூத்தி பதினஞ்சு பேர் பிராமணர்கள் எண்பத்தஞ்சு பேர் இது சரி இன்னும் சொல்ல போனா நீங்கள் வந்து விமான கலசத்தில் நாங்கள் உச்சம் தொடனும் தமிழ் இறைத்தமிழுங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய நிலைப்பாடம் நீங்கள் நாலே நாலு பிராமணர்களுக்கு மட்டும்தான் மருத்துவ சான்றிதழ் கொடுத்துட்டு இரநூத்தி பதினாறு அடி மேலே ஏறி பாடலான்னு முடிச்சுட்டாங்க அதை கூட செக்யூரிட்டியோ ஒரு கேமராமேன் இப்படி ஆக அப்படி இருக்கிறப்ப இதை வந்து அங்கே உள்ளே இருக்கிறவங்களே எங்களுக்கு சொல்லி தான் இதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் பத்திரிகையாளர் மன்றத்தில் இப்படி நடக்குது சதி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தமிழக அரசு கண்டுக்கணுங்கிறேன் அதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர்கிட்ட துணை முதலமைச்சர்கிட்ட நேரடியாக போய் இந்த மாதிரியெல்லாம் அதில் நேர்மையாக நடக்கலை நடக்கிறதுக்கான வியூகம் அமைக்கலை அதில் சதி நடக்குது நம்ப தகுந்த ஆதாரங்கள் இருக்குது எங்களுக்கு தமிழ் மட்டும்தான் ஒழிக்கணும் எங்கள் பேருடையாருக்கும் இல்லை எங்கள் ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் தமிழ் மக்களுடைய வரிப்பணத்துல தமிழ் சிற்பிகள் கட்டப்பட்ட இடத்துல எங்கள் மொழி மட்டும் தான் ஒழிக்கணும் அதுதான் எங்களுடைய இறுதி இலக்கு ஆனால் சட்டத்தை இவர்கள் சரியா பயன்படுத்தலை பயன்படுத்துறதுக்கான திட்டம் இல்லைன்னு முதலமைச்சர் அவர்கள்ட்ட சொல்லி அங்கே சொல்றோம் இது சரியா இல்லைன்னா நாங்கள் போராட்டத்தை தொடங்கும்னு சொல்கிறோம் வாசல்ல வந்து பத்திரிகையாளர் தெருவில் போராட ஆரம்பிச்சு கருவறைக்குள்ள போய் போராடுற கருவறைக்குள்ளே போ இல்லைங்க இல்ல என்ன இதை சொல்லிடுறேன் நான் அப்ப நான் வந்து முறை தவறில் கோட்டையில் போய் துணை முதலமைச்சர் சந்தித்து வெளியே சொல்கிறேன் இத்தனை சிவனடியார்களை ஓதுவார்களை அவங்க சித்தர் பீடத்தை சம்மந்தப்பட்டவங்கள கூட்டி வச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறேன் அங்கே முறையாக நடக்கலைங்கிறது முறையாக நடக்கலைங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் அதுக்கப்புறம் இப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறத கலசத்தில் தமிழ் ஒழிக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு பிறகு நாங்க இது நடக்குதா இல்லையா நடக்குமா நடக்காதாங்க ஆய்வு பண்றதுக்கு தான் நாங்க போறோம் போற வழியில ஏன் தீர்ப்பு 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 படி நடக்குதா நாட்டுல தமிழ்நாட்டுல நடக்குதா இந்தியாவுல நடக்குதா தீர்ப்பு காவிரி காவேரில தண்ணி உண்ணோன்னு எத்தனையோ முறை சுப்ரீம் கோர்ட் என்ன எது நாக்கு வழிக்கு வா சுப்ரீம் கோர்ட்டில் தண்ணியோட சொன்னான்ல எத்தனை முறை சொல்லியிருக்கான் தண்ணி விட்டானா நான் கர்நாடகத்துக்காரன் அப்பல்லாம் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தெரியாது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு சொல்லி அது நடக்கலைன்னு தெளிவா தெரிஞ்சு ஊர் உலகத்துக்கெல்லாம் வெட்ட வெளிச்சமானத்துக்கு பிறகும் ஏன் நடக்கலைன்னு நாங்க கேட்டு அதை ஆய்வு பண்ண போனால் எங்களுக்கு மட்டும் சட்டம் பாயுமா இல்லை ஆய்வுக்கான முடிவுக்கு நீங்க எப்படி ஆமா நாங்க தாங்க வர முடியும் வேற யாருங்க இந்த மண்ணுக்குரிமை நாங்க தானே இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் தானே எங்களுக்கு உரிமை இல்லைன்னா வேற எவனுக்கு இருக்கு எவனுக்கு இருக்கு நாங்க போய் பாப்போம் தப்பான்னா கேட்போம் சரியில்லைன்னா சட்டை பிடிச்சு உழுக்குவோம் இனிமே தமிழ அப்படிதான் இருக்கணும் நீங்க இல்லாட்டி போனா நீங்க நீங்க ஜல்லிக்கட்டுக்கு உரிமை கிடைச்சிருக்குமா நாங்க எல்லாத்தையும் பொத்திட்டு எல்லாம் உன் இடம் இதாண்டா ஓரமா உட்கார்றா அப்படின்னு சொல்லி நாங்க உக்காந்துருந்தோம்னா கிடைச்சிருக்குமா அவனியாபுரம் போனதுனால தானே கிடைச்சது ரத்தம் சிந்தினதுனால தானே கிடைச்சது போராட்டம் பண்ணதுனால தானே கிடைச்சது நாங்க எங்க உரிமைக்காக போறா வேற யாவும் போராடுவோம் அது எங்களுடைய உரிமை உங்களுக்கான திருப்தி திருப்தி அடைஞ்சிட்டேங்கிறதுலாம் தமிழன் கட்டி அத்தனை கோயில்கள்லையும் தமிழ்நாட்டில் உலகம் முழுக்க தமிழன் கட்டின அத்தனை கோயில்லையும் தமிழ் இறைத்தமிழ் ஒழிக்கும் தான் எனக்கு முழு மகிழ்ச்சி நாங்கள் எங்களை கைது பண்ணாங்க டோல் பேட்டை டோல்கேட்டில் கைது பண்ணி எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அரியலூர் எஸ்பி சீனிவாசன் அவர் பேச்சு ஏற்கனவே அவர் எனக்கு தெரியும் அங்கே மணல் அழு ஆள் திருடுற அந்த கூட்டத்திலலாம் நான் வந்து அவர்கிட்ட பேசும்போது இதை இத்தனை மணிக்கு இப்படி அழுறாங்கன்னா நடுற அவர் சில இதெல்லாம் அதை வந்து தடுத்தார் அப்போ அதில் ஒரு பழக்கம் இருந்தது அரசாங்கம் அவரை என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு அனுப்புனாங்க என்னை கை என்னை க என்னை என்னை வந்து கைது பண்ணி ஒரு டோல்கேட் பக்கத்தில் டோல்கேட் ஆஃபீஸ்லேயே என்னை த உட்கார வச்சாங்க அப்போ என்னென்ன இதுன்னு சொன்ன உடனே அவரு தான் பேசுகிறார் குடமுழுக்கு குழு நிர்வாகத்துக்கிட்ட பேசும்போது உண்மைதாங்கிறாரு இரநூத்தி பதினஞ்சு பேர் பிராமணர்கள் எண்பத்தஞ்சு பேர் தான் தமிழ் ஓதுவார்கள் சிவனடியார்கள்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து கருவறைக்கு போறது மருத்துவ சான்றிதழ் வந்து கொடுக்கலையா இப்போ ஏற்பாடு பண்றாங்கிறாரு என்ன ஒரு மணிக்கு நாலா நாலாம் தேதி என்னை ஒரு மணிக்கு கைது பண்றாங்க ரெண்டு மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் எங்கிட்ட சொல்கிறாரு ஆனால் ஏற்பாடு நடக்குது அதில் மூணு பேர் அதில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஆனால் வந்து உண்மையாக வந்து மேலே ஏறுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்குதுன்னு எங்கிட்ட சொல்கிறாரு நான் சொன்னேன் என்னை நீங்கள் தூக்குங்க தூக்கல வேணாலும் போடுங்க என் தமிழ் அங்கே ஒழிக்கணும் ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழினம் எங்கள் தமிழ் மொழி இனியும் நாங்கள் அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் எங்களை வந்து தஞ்சாவூருக்கு எஸ்பிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்டு போகிறோம் அங்கேருந்து நேராக நீங்கள் ஆய்வு பண்ண ஆய்வுனா அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் உறுதி பண்ணலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு இடத்துல வச்சுட்டு ராத்திரி ஆன உடனே ஒரு கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் வச்சு கெஸ்ட் ஹவுஸில் என்ன வந்து அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர் அவங்க அங்கே வந்திருந்தாங்க அதுல இருந்து சிலர் மட்டும் ஒரு இருபது பேர் வந்து நடுராத்திரில எங்களை பாக்குறாங்க எங்க நீங்க ஆய்வு பண்ண தானே கூட்டு வர நீங்க அப்புறம் எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க இல்ல உங்க போராட்டத்தின் அடையாளமே பிராமணர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பிராமண எதிர்ப்பு அங்க அந்த இடத்துல மையப் பொருளா கொண்டு இல்லங்க அப்ப அந்த இடத்துல பிரச்சனை வரும்ன்றது தான் தடுக்கிறதுக்கான காரணம் பிராமண எதிர்ப்புனா இல்லங்க உங்களுக்கு நீங்க இந்த சீட்ல உட்கார்லாம் நான் இந்த சீட்ல உட்கார்லாம்னு சொன்னதுக்கு பிறகு என் சீட்ல அங்க உட்கார்ந்துட்டு என் சீட்ல காலை வச்சா நான் காலை எட்டி உதைக்க தான் செய்யணும் அதான் அதான நேர்மை யாரும் இப்ப செய்யல இல்லங்க இல்லங்க நீங்க அப்பையா நீ சரிபாதின்னு என்னங்க அர்த்தம் முந்நூறு பேர்னா என்ன பேர் இருக்கணும்ல எப்படி விட்டு கொடுக்க முடியும் இவ்வளோ காலம் என்ன நடந்தது ஏன் ஏகசாலையில் உள்ளே வைக்கல ஏன் ஏன் வேள்வி குண்டத்தில் ஓதுவார்களையும் சிவனடியார்களையும் ஏன் அனுமதிக்கல அப்போ நீங்கள் சொன்னதன்படி நடக்கலைங்கும் போது நாம் அதை என்னென்னு கேட்கறதுங்கிறது எங்களுடைய உரிமை தானே சரி இப்போ என்ன சொல்கிறாங்க அதுக்கான ஆய்வுக்குழு தமிழர்களால் அமைக்கப்பட்ட ஒரு ஆய்வுக்குழு உரிமை மீட்பு குழு அந்த குழிப்பு அறிக்கை விட்டுருக்குல்ல எதுலையுமே வந்து முறைப்படி நடக்கல முழுமையா நடக்கலன்னு சொல்லி இருக்குல்ல இதை நாங்கள் முன்னாடியே சொன்னோம் ஆதாரத்தோட சொன்னோம் சம்பந்தப்பட்ட சிவனடியார்கள் அந்த பதினெண்டு சித்தர் மடம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து தானே சொன்னோம் நாங்க எந்த இடத்துலையுமே மீறல அத்து மீறல எல்லா இடத்துலையும் முறைப்படி அதிகார வர்க்கத்தினுடைய கதவை தட்டி உண்மையை சொல்லி அதன் பிறகும் அது நடக்கலங்கும் போது நடக்குதான் நடக்கல இதன் பிறகாவது நல்லது நடக்கணும் சரியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தின்படி நடக்கணும்னு நாங்கள் போகிறோம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கையில் எடுக்கும் போது தான் பாஜகவினர் ஆளும் உங்களை எல்லாம் வந்து அர்பன் நக்சல் பட்டியலில் வச்சுருக்காங்க ஏங்க எந்த நகர்ப்புற நக்சல் நீங்கள் எந்த நகர்ப்புற சொல்லிட்டோம் கிராம நக்சல் சொல்லிட்டோம் நீங்கள் சிட்டி வில்லேஜ் இன்னும் என்னென்ன பேர் வச்சுனாலும் வச்சுக்கிட்டோம் நான் என்ன இன்னொரு மாநிலத்தில் போய் இன்னொருத்தன் உரிமையை தட்டி பறிச்சுன்னா எங்களுடைய உரிமைங்க காலகாலமாக இழந்த உரிமை மொழி உரிமை இன உரிமை வழிபாட்டு உரிமை இதெல்லாம் இழந்த உரிமையை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட உரிமையை எங்களுக்கு தானு நாங்க கேட்டா நாங்க என்ன நக்சலா வச்சுட்டு போங்க என்ன வேணாலும் பேர் வச்சுட்டு போங்க அதிகார மையங்கள் இருக்கும்போது அதிகார மையத்தை மீறி நீங்க ஒரு கூட்டம் எழுதுறீங்க மேலே நீங்க என்ன தெரிஞ்சு கேட்கறீங்களா தெரியாத கேட்கறீங்களா ஏங்க நியாயமா நடக்கல நடக்காதது நாங்க தட்டி கேட்க போனோம் உரிமையை மீட்க போனோம்னு சொல்லும்போது இதுக்கு மேல நீங்க யாருன்னா நாங்க தாங்க நாங்க தான் கேட்போம் வேற எவன் கேட்போம் வேற எவனாவது பிறந்து வருவானா இல்ல வெளியில இருந்து வருவானா யார் கேட்கறது நாங்க தான் கேட்க முடியும் சரி அதாவது நீங்க தீர்க்கமான ரஜினி எதிர்ப்ப கொண்டு பயணிக்க கூடியவர் திரு கௌதமன் அவர்கள் நல்லா தெரியும் சமீபத்தில் திரு பாரதி ராஜா சொல்றாரு திரு ரஜினிகாந்த் தமிழர் இல்ல அவர் அந்த மண்ணை ஆள விட மாட்டோம் அப்படின்னு அது வந்து மக்கள் முடிவு எடுப்பாங்க மக்கள் வந்து அவர் வருட்டம் முதல்ல களத்துக்கு வருட்டம் பாரதி ராஜா யாரு நான் கேக்குற பாரதி ராஜாங்கிறவர் யாரு ஒரு இயக்குனர் இமயம் அவர் வந்து திரைத்துறைய சார்ந்தவர் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழ் இனத்தின் இந்த பூர்வகுடி மக்கள்ல ஒருத்தருங்க அவர் மக்கள் மக்கள்ல ஒருவன் நீங்க யாருன்னு கேட்டா அது எப்படி அது பாரதி ராஜா கேட்காம வேற யாரு கேக்குறது இல்ல சார் மக்கள் முடிவு பண்ணுவாங்கல்ல உள்ள யாரு அவங்க மக்களுக்கு தானே விட்டு போடலாமா பாரதி ராஜா சொல்றவங்க அவங்க முடிவு பண்ண திட்டம் முப்பது நாற்பது வருஷமா தமிழ் இனத்தினுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்ட படைப்பா செஞ்சு கொடுத்தவர் ஆமா மக்களுக்காக கொடுத்தவர் இப்போவும் மக்களுக்காக தான் அவர் சொல்றேன்னு சொல்றாரு ஆமா மக்களுக்காக தான் சொல்றார் வேற யார் சொல்றதுன்ற ரஜினிகாந்த் வர கூடாதுன்னு ஏன் சார் அவர் வந்துருவாருன்னு பயமா இல்ல யார் அண்ணே ஆள விட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பயம் வந்துருச்சு பாத்தீங்களா உங்களுக்கு இல்ல எதுக்கு அப்பா ஆள வந்துருவார் அந்த அதிகார மையத்துக்கு வந்துருவார் நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் எல்லா அதாவது ஏற குறைய ஊடகவியலாளர் எல்லாரும் இந்த சொல்ல பயன்படுத்துறாங்க இது வந்து ஒரு கேவலமான சொல்லு இந்த சொல்ல முதல்ல பயன்படுத்துறது நிறுத்தி ரஜினிகாந்த் பார்த்தா பயமா பயமா பயமாங்க நான் சொல்லலைங்க நான் என்னைக்காவது சார்கிட்ட தான் கேட்கணும் சொன்னனா ரஜினிகாந்த் பார்த்து எங்களுக்கு பயம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது நான் தான் சொன்னேன் வாங்க வந்து எந்த இடத்துல தமிழ்நாட்டுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிக்கிறீங்களோ அந்த தொகுதியில் உங்களை எதிர்த்து நின்னு இந்த மண்ணின் பூர்வகுடி தமிழனா உங்களை நான் தோற்கடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் எனக்கு பயம் இல்ல சரிங்களா அதனால இந்த கேள்வி பயமாங்கிறத வேணா யாருக்கிட்ட கிடைக்கும் இதுல என்னன்னா ஒரு த திருடன்னு தெரிஞ்சு போச்சு நீங்க ரஜினிகாந்த ஒப்பிட்டு பார்க்கறதும் பாக்காதும் உங்க விஷயம் நான் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு சொல்லல வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம் வாசல்ல நிக்கிறான் திருடன் திருடன்னு தெரியுது எங்கள் வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவனு தெரியுது அல்லது இவன் வந்தால் எங்களுக்கு வந்து பிரச்சனைங்கிறது தெரியுது இல்ல அவன் வாசல்ல தானே நிக்கிறான் வீட்டுக்கு வந்து திருடுனா பாத்துங்க இல்லாத வரைக்கும் அவனை திருடன்னு தமிழ் மக்களே அப்படின்னு சொல்றாரு ஏதாவது செய்யணும் தான் அதிகாரத்துக்கு ஏதாவது செய்யறதுக்கு நாங்க ஒன்றும் பிச்சைக்காக கையெழுந்து நிக்கல புரியுதுங்களா எங்களுக்கு ஏதாவது செய்ய வேணாம் எங்களை வந்து விவசாயிகள் எங்கள் விவசாயிகளை கொள்ளும் போது எங்களுக்கான உரிமையை கொடுக்காம எங்களுடைய மாணவர்களுடைய உரிமை நீட்டுங்கிற நீட்டுங்கிற இங்கே அனுப்பி எங்களுடைய கல்வி உரிமையை பறித்து எங்கள் வீட்டு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் சாகும் போது எங்களுடைய தமிழர்கள் ஸ்டெர்லைட்டால் முன்னூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கேன்சர் வந்து செத்து அந்த மண்ணு மலடாகி காத்து விஷமாகி தண்ணி ந தண்ணி பயன்படுத்த முடியாத அளவுக்கு நஞ்சான நிலையில் போராடின மக்கள் பதினஞ்சு பேரை சுட்டு கொல்லப்பட்ட போது இப்படி நாங்க எங்களுடைய போல களத்துக்கு வந்த இல்லைங்க என்ன களத்துக்கு என்ன வேடிக்கை பார்க்கவா இல்ல மக்களுக்கு என்ன ஆறுதல் என்ன ஆறுதல் ஆறுதல் சொல்ல நீங்கள் ஆறுதல் எங்களுக்கு தேவையில்ல அதுக்கு முன்னாடி நாங்க போராடினோம்ல இல்லை சார் அவரு இல்லைங்க எங்களுக்கு தேவையானாலையும் உங்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்லைங்க எங்களுக்கு பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க நாளைக்கும் பேசுங்க நீங்க என்ன வேணாலும் பேசுங்க நான் உங்களா உங்ககிட்ட கேட்குறேன் எங்கள் தமிழினத்துக்காக இத்தனை இடத்துல செத்த போது சாகுறத்துக்கான சூழல் உருவான போதெல்லாம் எந்த இடத்துலயாவது ரஜினிகாந்த் அவர்கள் பேசிருக்காரா போராடி இருக்காரா நீங்க செல்ல செத்து முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு போராடுறீங்கன்னு கேட்டிருக்காரு இப்ப கூட சமீபத்துல அவர் ஒரு பேட்டில சிஏ சரியானதுன்றாரு ஆமா அப்புறம் இலங்கை தமிழர்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கு குடி குடியுரிமை கொடுக்கணும் சொன்ன இருவத்தஞ்சாவது நிமிஷம் மத்திய அரசு

கொத்து கொத்தா செத்துட்டான் மூன்றரை லட்சம் பேர் மொத்தம் செத்துருக்காங்க இங்கே செத்துக்கிட்டே இருக்கான் மீனவன் செத்துக்கிட்டு இருக்கான் மாணவன் செத்துக்கிட்டு இருப்பான் விவசாயம் செத்துக்கிட்டு இருக்கான் செத்துக்கிட்டே இருக்கான் செத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவர் ஒரு நாள் பேசுவார்னா நாங்கள் என்ன படம் பார்த்துட்டு இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு க பணத்தை அனுப்புறோங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணுறோம் நீங்கள் நடிக்கும்போதே சம்பளம் வாங்கிக்கிறீங்க தேட்டருக்கு வந்தால் அவன் எனக்கு வேறு வழிய வழியை ரத்தம் சொட்டை சொட்ட அவன் செஞ்ச வேலையெல்லாம் அவன் பணமாக்கி உங்கள்கிட்ட வந்து காலகாலமா நாற்பது வருஷமா குடுத்திருக்கான்ல அவனுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னா இந்த நாப் முப்பத்தஞ்சு வருஷத்துல நீங்க செஞ்சிருக்கணும் எங்கயாவது செய்ய முயற்சியாவது செஞ்சிருக்கணும் எதுவரையும் இல்ல இதுவரைக்கும் எனக்கு எல்லாம் கொடுத்தீங்க நான் இப்ப குடுக்கறேன் நீங்க யாருக்காவது செய்ய வாட்டின் பாதுகாப்பு இல்லை ஏன்னா அதுக்கு என் பிஆர் நீங்க எடுக்கட்டும் நீங்க இப்ப வந்து இப்ப கொண்டுட்டு வர்ற கருப்பு சட்டங்களை கொடுங்க இதுக்கு முன்னாடி எங்கள் தமிழினத்துல நடந்த அத்துமீறல்கள் அடக்குமுறைகள் உயிர் பறிப்புகள் உரிமை பறிப்புகள் இத்தனைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன தான் சரி அதனால அதுக்கு ஏதாவது அவர் செஞ்சிருந்தாருன்னா நான் இதெல்லாம் செஞ்சேன் இப்ப இதை செய்ய வர ஆளக்கூடிய இடத்துக்கு நான் வருவேன் நான் நிச்சயம் செய்வேன் சொல்லட்டுமா இதை நீங்க கட் பண்ணாம போடுவீங்கன்னா நான் என் மனசாட்சிப்படி என் தாய் மேல என் தமிழ் மேல சத்தியமா சொல்றேன் பிஜேபி எங்களை அழிக்க நினைக்கிற பிஜேபிக்கு ஆதரவாக அந்த பிஜேபியினுடைய கைக்கூலியாக அவர் இப்ப செயல்பட்டு இருக்காரு அவர் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படலன்னு உங்களால ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்றேன் எத்தனை நாளைக்கு இல்ல 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 அவர் தான் சொல்றாரு எனக்கும் காவி வல்லூரும் மாட்ட மாட்டார் நானும் மாட்ட மாட்டேன் காவி சாயத்துல சொல்லி எனக்கு காவி சாயம் பூச பாக்குறீங்க இல்ல இல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அதுதான் சொல்றாரு இல்ல 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 இதான் பதில் அவரை விடுங்க அவரை விடுங்க எல்லாம் தாண்டி நீங்க ரஜினிகாந்த வச்சு ஒரு கேள்வி கேட்டிங்க நான் இதெல்லாம் சொல்லி உங்களுட்ட தனிப்பட்ட முறையில கேக்குறேன் உங்களால ஒரு ஆளுமையோட உங்களால ஒரே ஒரு பதில் பிஜேபிக்கும் ரஜினிக்கும் சம்பந்தம் இல்ல இருங்க இருங்க நான் ஒரு ஒரு பதில் தான் நீங்க கேட்டதுக்கு நான் எவ்வளவு சொல்றேன் பிஜேபிக்கும் ரஜினிகாந்துக்கும் சம்பந்தமே இல்லன்னு உங்களால ஒரு நடுவரா கூட சொல்ல முடியும் தனியா தானே இருக்காரு அவரு அவர் வந்து பாஜக மோடி எதிர்ப்பலை இங்க எவ்வளவு வீரியமா இருக்குன்னு கையில எடுல உங்களோட சேருவார்தல ரஜினிகாந்த் இல்ல சேர்ந்தா என்ன நிலம ஆகும்னு அவருக்கு தெரியாதா என்ன நான் கேட்டதுக்கு கேட்கறதுக்கு என்ன பதிலே சொல்ற பதிலு இதுதான் சார் என்னன்னு பாஜகவோட சேர்ந்தா என்ன நிலையாகும் தமிழ்நாட்டுல எவ்வளவு எதிர்ப்பலை இருக்குன்னு அவருக்கு தெரியாதா என்ன இல்ல என்ன தெரியாத ஆளா ரஜினிகாந்த்

ஒரு கோடி மட்டும் தான் கொடுத்தோமா எத்தனை நூறு கோடி எத்தனை ஆயிரம் கோடி உங்களுக்கு வந்திருக்குது நாங்க கொடுத்த காசுல எவ்வளவு பெரிய நிறுவனங்கள்லாம் நீங்க கட்டி எழுப்பிருக்கீங்க ஏன் ஒரு கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுக்கூடாதா தன்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு ராகவேந்திர மண்டபம் அந்த ட்ரஸ்ட் மக்களுக்கு தான் திரும்ப மாறி போச்சு தெரியாதா உங்களுக்கு இல்ல படையப்பா படத்தினுடைய அந்த திரும்ப மாறி போச்சு தெரியுமா தெரியாதா அது மக்களுக்கான சொத்து இல்லைங்கிறது தெரியுமா தெரியாதா

வந்து நூற்று கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடி செலவழிச்சு அரசியலுக்கு வர போறாங்க சொந்த காசா அப்போ நீங்க இதுவரைக்கும் சம்பாதிச்சு ஏங்க ரஜ் ஒரு 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 அன்பு அன்புச்செழியன் வீட்டில் ஒரு ரைடு நடக்குது அது வந்து இவர் நடித்த படம் விஜய் நடித்த படம் அந்த ஏஜிஎஸ் கம்பெனியில் ரைடு நடக்குது விஜய்க்கு இவ்வளோ பணம் கொடுத்ததா அதுல ஒரு துண்டு சீட்டில் இருந்ததை பார்த்துட்டு அதுல ரைடு நடக்குது ஏங்க ஒரு விசாரணை விசாரணை முடிஞ்சு மறுபடியும் நடக்கட்டுங்க நடக்கட்டுங்க நீங்க ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி சம்பளம் வரும் யாரு இன்கம் டாக்ஸ் அரசை ஏமாத்தினாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தன்னாட்சி அமைப்பு எல்லாம் போங்க எல்லாம் உலகத்துக்கு தெரியுங்க சிபிஐ இன்னைக்கு யாரோட அமைப்பு யார் கையில் யார் எப்படி எங்குதுங்கிறத பல முறை குற்றம் சாட்டியிருக்காங்க அவ்வளவு ஏன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செல்லமேஸ்வர் உட்பட நாலு நீதிபதிகள் வந்து எங்கள் நீதித்துறையை அதிகார வர்க்கம் கட்டுப்படுத்தது ஆளுகிற அதிகார வர்க்கம் மக்கள் போராடும் சொன்னதுக்கு பிறகு நாங்க ஒண்ணு ஏமாளி இல்லை அதுல சில நல்ல அதிகாரிகள் இருக்கலாம் ஆனால் வருமான வரித்துறை நீங்க வந்து அதிகார வர்க்கம் ஏவித்தான் நடக்குது ஏவாம நடக்கலன்னு சொன்னா நாங்க ஒண்ணு காதல பூ சுத்திட்டு இல்ல இல்ல நான் சொல்றேன் சொல்றேன் அரசியல் இல்ல நான் சொல்றேன் ரஜினியோட வருமான வரித் துறையும் விஜயோட வருமான வரித் துறை விசாரணை இல்லங்க நீங்க விஜய் வீட்ல நடக்கும்போது விஜய டபுள் மடங்கு சம்பளம் வாங்குற டபுளுக்கு மேல சம்பளம் வாங்குற ரஜினி அவர்கள் வீட்ல இதுவரைக்கும் விசாரணை ஒரு விசாரணை இல்லையா நீங்க கேட்டதுக்கே நான் வட்டிக்கு விட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு கீழ்த்தரமான கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத ஒரு பதில சொல்றது ஒரு கீழ்த்தரமான தொழில இல்லங்க வட்டிக்கு விடுறவன் சொல்லலாங்க வட்டிக்கு விடாம அரசாங்கத்தை ஏமாத்துற ஒரு ஆள் சொல்றது இருக்கு இல்ல நான் இந்த நாட்டு ஆளவரன் நான் நேர்மையானவன் காந்திய வழியில் காந்தியா பார்க்கிறேன்னு தமிழருவி மணியன் சொல்கிறார்ல அந்த அடிப்படையெல்லாம் பார்க்கும்போது ஒரு காந்தி வட்டி இல்லை அவர் தமிழருவி மணியன் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டின் கடைசி நம்பிக்கை இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் எவனுமே இல்லை தமிழன் இல்லை பன்னெண்டு கோடி பேர் இல்லை தமிழன் இல்லை ரஜினிகாந்த் அவர் தான் அவர் கடைசி நம்பிக்கை இதே கடைசி நம்பிக்கையை வைகோ அவர்களையும் சொன்னார் வைகோ அவர்களை முதலமைச்சரால் நாள் ஒருபோதும் தூங்க மாட்டேன்னு சொன்னவர் அந்த மீட்டிங்கை நான் கேட்டிருக்கேன் சீமான் மீட்டிங்கில் போய் நின்னார் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வேலை முடிஞ்சுது வேலை ஆகல முதலமைச்சர் முதலமைச்சராக்கிறோம்னு சொல்லிட்டு வைகோவை திருமாவளவன் எல்லாரையும் சேர்த்து ஒன்றா வச்சு நீங்கள் இது இதுதான் இது விட்டிங்கன்னா தமிழ்நாடு உருப்படாது அப்படின்னு நீங்கள் முதல் கட்டமாகவும் பிஜேபிக்கு தான் வேலை செஞ்சாரு இப்பவும் பிஜேபிக்கு தான் வேலை இல்ல பிஜேபி ரஜினியை தொடர்பு படுத்திட்டா இங்கே அவரை வந்து ரொம்ப மட்டுப்படுத்திடலாம் என்ன மட்டுப்படுத்திடலாம் இல்லை தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் நீங்க விஜயகாந்த வைகோ அவர்களை திருமாவளவன் தானே கட்சிக்கு காந்திய மக்கள் இயக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு கட்சிக்கு வேலை செய்யறதுங்கிறது வெக்கமான ஒரு விஷயம் இல்ல ஒரு கொள்கை செத்து போயிருமாங்க காந்திய பத்தி இனிமே தமிழறிவி மணியன் பேசினா காந்திக்கு செய்யற இழுக்கிறது அவருக்கு அவர் அழகா கோட்ஸே மக்கள் இயக்கம்னு வச்சுக்கிட்டோம் இப்ப கடைசியா ரஜினிகாந்த் அவர்கள் தான் தமிழ் இனத்தின் கடைசி நம்பிக்கை ஒரு வெட்கக்கேடான ஒரு 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 வேஷம் இது உங்களுக்கு தேவைன்னா நீங்க வேற எதை வேணாலும் எங்க வேணாலும் எந்த வேலை வேணாலும் சொல்லி சம்பாதிச்சு ஒரு ரெண்டு மணி ரெண்டு மூணு மணி இல்ல நான் கேக்குறேன் மனநிலையை புரிந்து கொண்டுதான் என்ன என்ன ரஜினிகாந்தோட மனநிலை என்ன அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சு விட்டாரு அவர் மனநிலையை ஒரு புரிஞ்சுக்கிட்டு அவர் போய் அங்க மண்டிட்டு உட்காந்துட்டு எல்லாம் சாமரம் வீசிக்கிட்டு இருக்காரு என்ன மனநிலை சொல்லுங்க அவர்கிட்ட சொன்னதை இங்க சொல்ல சொல்லுங்களேன் ஏங்க ஒரே ஒரு ரசிகனுக்கு சோறு போட்டிருப்பாரா ரஜினி நான் கேட்குறேன் ரெண்டு மகளுக்கு மகள்கள் தனிப்பட்ட முறை நான் விமர்சனம் பண்ணலை ஆனால் உனக்கு காரு கொடுத்து சோறு கொடுத்து வீடு கொடுத்து பணம் கொடுத்து புகழ் கொடுத்து உங்களுக்கு இந்த உலகம் முழுக்க ரஜினிகாந்த் யார் ஒரு உச்சக நட்சத்திரம் நாற்பது வருஷமாக தூக்கி கொண்டாடுறான தமிழை அவனுக்கு ஒரே ஒரு வேலை சோறு போட்டிருப்பீங்களா எத்தனை ரசிகன் கடிதம் எழுதியிருக்கா சரி அவன பக்கத்துல கூப்பிட்டு எத்தனை முறை நீங்க உட்காந்தீங்க நீங்க அரசியல் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி நீங்க நான் கையத்தோட கேட்குறேன் யோசிக்க வேண்டிய யாரு இதெல்லாம் நீங்க அத சொல்லி என்ன பண்றீங்க அவன வந்து ரொம்ப ரொம்ப கீழ கொண்டு போறீங்க யாரு நாங்க நாங்க ஏங்க சிறுமை எங்களுக்கு இங்க பாருங்க நாங்க உங்களால முடியாத அவர் செஞ்சிருவாருன்ற பயமும் ஒருவேளை நான் தான் வர சொன்ன மக்கள் கூட்டம் அந்த அலைவில அந்த மக்கள் எதிர்பார்க்க மக்கள் உங்க பின்னாடி எங்க இல்ல எங்க மக்கள்ல ஒரு பெரும்பகுதி மகா மட்டமான பசங்களா இருக்கான் முட்டா பசங்களா இருக்காங்க அறிவு கட்ட ஞான சூனியமா ஞானம் இல்லாத சூனியமா இருக்குது இதை இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைன்னா மானகட்டத்தனமா எவன் கொள்ளையடிக்கிறானோ எவன் திருடுறானோ ஈவு இறக்கம் இல்லாத வேலையை செஞ்சு பணத்தை கொத்து கொத்தா கொள்ளை கொள்ளையா அடிச்சு வச்சிருக்கானோ அவன் கொடுக்குற காசை நம்ம அழிச்சது செத்தது போக மீதம் இருக்கிற நம்மளுடைய உரிமையாவது நம்மளுடைய எதிர்கால பிள்ளைகளோட எதிர்காலத்தையாவது காப்பாற்றுறதுக்கு இந்த திருட்டு பசங்களை கொள்ளக்காரனு இந்த அரசியல்வாதிகளை தூக்கி எறியணும் தரையில் நடிக்கிற அரசியல்வாதி மட்டும் இல்லை திரையில் நடிக்கிற நடிகனும் அரசியல்வாதியாக வந்தால் நம்மளை இப்படி நடுத்தருவில் கொண்டு வந்து மொத்த பேரையும் நிறுத்துவான் இவன் கொடுக்குற காசை வாங்கக்கூடாது இவனை திரையில் பார்த்தோம் நடித்தான் காசு கொடுத்தோம் அவன் வேலை அது முடிஞ்சுது ஆனால் நமக்காக போராடினம் யாருன்னு பார்க்காம மறுபடியும் அவன் வந்தான்னா அவன்கிட்ட காசு வாங்கிட்டு ஓட்ட போலாம் துறை கேளுங்க நான் சொல்லி முடிச்சிடறேன் நான் சொல்லி ஒருத்தர் இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன் இப்படி இன்னும் ஈனத்தனமா இந்த தமிழனம் இருக்கிற வரைக்கும் இது உருப்படாது இந்த ஈனத்தனத்தை எல்லாம் தான் இந்த முட்டாள்தனத்தை இந்த மூடத்தனத்தை எல்லாம் தான் நாங்க வேலை சிறைத்துறை சார்ந்தவாரு உங்க வழியில உங்களோட பயணிச்சவர் அதனால எம்ஜிஆர் வழியில கூட ஆட்சி இல்லங்க இல்லங்க எம்ஜிஆர் போல ஆட்சியை கொடுப்பேன் எம்ஜிஆர் போல எப்படி கொடுப்பாரு

உலகம் முழுக்க இன்னைக்கு வீரமான அறமான இனம்னு பேசறதுக்கு காரணமாக என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் ஒரு உன்னதமான தலைவன் இவன் ஒரு போராளின்னு அழகா உள்வாங்கிட்டு வாங்கிட்டு நூத்து கணக்கான கோடிகளை அள்ளி கொடுத்தாரு எம்ஜிஆர் எந்த வகையில எம்ஜிஆரையும் ரஜினிகாந்தியும் விஷயத்தை இவ்வளவு உணர்வா பேசுறீங்க நீங்க இல்ல விக்னேஸ்வரன் வந்தா விக்னேஸ்வரன் ரஜினிகாந்த் தான் பாக்கிறார் கௌதமனை பாக்கல பார்க்கல வேல்முருகன் பார்க்கல திருமுருகன் காந்தியை பார்க்கல

அதனால நீங்க அங்கிருந்து வந்த விக்னேஸ்வரன் ஐயா என்னதான் சந்திக்கணும்னு நானும் விரும்பறது நானும் அது சொன்னா சரியா இருக்காது அவர் விருப்பப்படுறாரா இல்லையாங்கிறது அது அவருடைய இது அதனால ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தா உடனே அவர் வடக்கு மாகாண முதலமைச்சர் அதனால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வரணுங்கிறது இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றது இந்த இந்த ஒன்றை சந்திக்க வைக்கிறது சந்திக்க வச்சு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கெல்லாம் சில புரோக்கர்கள் இருக்காங்க அந்த புரோக்கர்கள் செய்யற வேலையா கூட இருக்கலாம் அது அது சரியா செஞ்சாங்களா தப்பா செஞ்சாங்களாங்கிறதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் பதில் சொல்லணும் அதனால் எங்களை ஏன் சந்திக்கல எங்களை சந்திக்காம அவரை போய் சந்தித்ததுனால அவர் மரியாதை பார்க்கல மிக முக்கியமான கேள்வி தமிழ் தேசியம்னு பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடைக்கறீங்க ஆளாளுக்கு ஒரு கொடைக்களை நீங்க எல்லாம் திராவிடம் பேசுறவங்களும் அப்படி ஒன்றா இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒன்றா இருக்காங்களா

எங்கள் மீனவன் செத்தா நீங்கள் இந்திய மீனவன் சொல்கிறீங்களா நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் சொல்லுங்கள் பதிலை சொல்லுங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் சரி தமிழ் மீனவன் சத்தான்னு தான் சொல்றீங்க நாங்க ஏங்க இந்தியான்னு பேசணும் இல்ல பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பெருமளவு அந்த மீனவர்கள் இதெல்லாம் நடக்கல இல்ல அப்படியா பிரிஜோங்கரவன் செத்தவன் யாரு எங்க படகுகள் புடிபடவே இல்லையா அப்ப நாங்க செத்தா நீங்க தமிழ் மீனவன் பீங்க ஆனா நாங்க செத்துக்கிட்டே இருக்கும்போது நாங்க இந்தியன்னு சொல்லணும் இல்ல பிரிவினைவாதம் இதுதான் எதுங்க பிரிவினை நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க மீனவன் செத்தா மீனவனா தமிழ் மீனவனா இந்திய மீனவனா கன்னியாகுமரியில புயல் வந்ததா சரி புயல் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் செத்தானா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க எத்தனாவது நாள் கப்பல் வந்தது எத்தனை பேரை மீட் எடுத்தாங்க உங்களால சொல்ல முடியுமா சொல்லுங்க எங்கள் மீனவனை ஆயிரம் பேர் உள்ள மாட்டிட்டு செத்துக்கிட்டு இருக்கான் மிதந்துகிட்டு இருக்கான் கதறிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நாள் கப்பல் வந்து சொல்லுங்க பத்தாவது நாள் சொல்லணும் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு உங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை கேளுங்க அவங்கள்ட்ட கேளுங்க

எங்கள் வீட்டு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க தூக்கு போட்டு செத்துதுங்க எங்கள் தமிழன் செத்தால் மட்டும் உங்களுக்கு இலக்காரம் கொண்டாட்டம் ஆனால் நாங்கள் மட்டும் இந்தியனா பார்க்கணும் நீங்கள் முதல்ல இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு தமிழர்களை இந்தியர்களாக பார்த்து காப்பாற்றுற ஒரு உண்மையான மனநிலை வரும்போது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா எம்பிஆர் இருந்தப்ப பாராளுமன்றத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னார் இன்னே வரைக்கும் மீன் இருக்குமா சொல்லுங்கள் நாங்கள் கொடுக்குற வரி எவ்வளவு ரெண்டு ரெண்டரை லட்சம் கோடி ஆண்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஓக்கி புயலுக்கும் வரதா புயலுக்கும் தானே புயலுக்கும் எங்களுக்கு எவ்வளவு பணம் வந்ததுன்னு ஊடகவியலாளராக உங்களால் சொல்ல முடியுமா எத்தனை கோரிக்கைகள் எத்தனை கதறல்கள் எத்தனை முறை போய் திரும்பி வந்தாங்க தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட போயிட்டு வந்தாங்க பார்க்காம திரும்பி வந்த காலங்கள்லாம் இருக்குல்ல எங்கேயாவது நடக்குமா அப்போ நீங்கள் தமிழனை எந்த இடத்துல வச்சு பார்க்குறீங்க நீங்கள் உங்கள் பார்வை சரியாக இருந்தால் எங்கள் பார்வை சரியாக இருக்கும் இந்திய சுதந்திரத்துக்காக அதிகம் போராடி செத்தவன் தமிழன் சுதந்திரத்துக்கு பிறகு அதிகம் செத்துக்கிட்டு இருக்கிறவன் தமிழ அப்போ நாங்கள் மட்டும் செத்துக்கிட்டே இருக்கணும் கார்கில் போரில் யார் அதிகம் செத்தது தமிழ் மொழியை பாகிஸ்தானை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தமிழன் தானே அதிகம் விட்டீங்க காரிகில் கார்கில் யுத்தமாக இருக்கட்டும் பீகார் வெள்ளமாக இருக்கட்டும் குஜராத் பூகம்பமாக இருக்கட்டும் துடி துடிச்சு தமிழன் உதவி செஞ்சானே எங்களுக்கு நடந்தது எத்தனை முறை நீங்க உதவி கொடுத்துருக்கீங்க இவ்வளவு வரிப்பணம் நாங்கள் கொடுத்து கூட நாங்கள் தவிச்சு துடிச்சு கதறி செத்துக்கிட்டு இருக்கும் போது கூட எங்களுக்கு எந்த உதவியும் கொடுக்காத இந்திய ஒன்றிய அரசு நாங்கள் சாகும்போது இன்னும் இன்னும் சாவோன்னு காத்துக்கிட்டு இருக்கிற நிலையில நாங்கள் எப்படி எங்களை நீங்க நியாயமான பார்வையில் பாருங்க எங்களுக்கு தனியான பார்வை வேணாம் எங்களை இந்திய ஒன்றியம் நேர்மை கொண்ட ஒரு பார்வையோட பார்க்காத வரைக்கும் தமிழினம் பார்க்கும்னு எதிர்பார்த்தா நீங்கள் தமிழறிவு மணியன் வேணால் பார்க்கலாம் ரஜினிகாந்த் அவர்கள் வேணால் பார்க்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களை மாதிரி ஆட்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் வேணால் பார்க்கலாம் நல்லா இல்லாத தெருவில் கடந்து நித்த நித்தம் செத்துக்கிட்டு இருக்கிற மானமுள்ள தமிழர் கூட்டம் ஒரு காலமும் பார்க்காதுங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன் ஒரு கட்சி நடத்தணும்னா பணம் வேணும் பொருளாதாரம் வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் தமிழ் பேரரசு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க கௌதம் இந்த பணம் எல்லாம் இல்ல 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 அதான் நான் கேட்கிறேன் இது வந்து இது ஒரு மானங்கட்ட கேள்வியா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இதை நீங்க கமலஹாசன் கேட்கல நாளைக்கு ரஜினிகாந்த் வந்தாலும் நீங்க கேட்க மாட்டீங்க நீங்க இல்லங்க பணம் எங்க சார் வருது அப்படி இல்ல இல்ல இது கேளுங்க இல்ல இல்ல நான் ஏன் இதை மானங்கட்ட கேள்வின்னு நான் சொல்றேன்னா நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு நான் சொல்லல ஆனா நான் என்ன ஒரு மாநாடு நடத்தினா நான் ஏதாவது விலை இருந்த ஒரு கார் வாங்கினா இல்லை எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கா இல்லை அப்படின்னா நான் எங்கேயாவது அதை வாங்கி அப்படி இருந்து அதை இல்லை இது கேளு இருங்க நான் சொல்லி எதிர்பார்க்காம ஒரு கட்சி நடத்துறதுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளா இருக்காங்க இல்ல நான் ஒரு அரசியல்வாதியா இப்போ பார்க்க முடியும் அந்த பட்டியல முடியும் ஏன் கக்கன் மாதிரி வரவே கூடாதா கக்கனோட முடிஞ்சு வச்சா வரலாறு இல்ல நான் என்ன சொல்றேன்னா நான் ஏதாவது ஒரு ஆடம்பரமான நம்ப மாட்டாங்க ஏன் நம்ப மாட்டாங்க நேர்மையான நம்புவான் அவன் குரல் அவன் முகம் அவனுடைய பேச்சு அவனுடைய செயல் நம்புவான் நம்பாமல்லாம் போக மாட்டான் இல்லை இப்போ நானும் சொல்கிறேன் என்ன நான் உருவாயிட்ட ஏதாவது பெரிய மாநாடு ஒரு அஞ்சு கோடி ரூபா போட்டு ஒரு ரெண்டு கோடி ரூபா போட்டு நான் ஒரு மாநாடு நடத்தேன்னா ஒரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு குற்றால அறிவு மாரி கொட்டுறதுங்கிறது ஒரு காலமும் நடக்காது ஆனால் கசியும் இல்லை ஈரமா ஒரு பாறை கிணத்துல கூட நாங்கள் இயங்குவதற்கு தமிழ் மொழியின் மீதும் இனத்தின் மீதும் ஒரு பெரும் பற்று கொண்ட நேர்மையானவர்கள் நாங்கள் நடக்க ஓட இல்லை நடக்க எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க ஓடுவதற்கான காலம் வரும்போது இந்த தமிழ் சமூகம் எங்களை கைவிடாதுன்னு எங்களுக்கு பெரும் நம்பிக்கை உண்டு ஓடுறதுக்கான பொருளாதாரமும் எங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு இதுதான் நேர்மை கொண்டவர்கள்கிட்ட கையேந்தணும்னு நினைக்கிறோம் நேர்மையற்றவர்கள்ட்ட அல்லது வேறு வேறு தவறான வழியில் பெரும் கொள்ளையடிச்சு வச்சுருக்கிற கூட்டத்துக்கிட்ட நாங்கள் கையேந்தோனால் அந்த கூட்டம் எங்களை வழி நடத்துங்கிற ஒரு அறமான ஒரு நிலையை எடுத்து நாங்கள் இருக்கோம் நாங்கள் நிதானமாக இயங்கிக்கிட்டு இருக்கோம் வழியோடு இயங்கிக்கிட்டு இருக்கோம் நினச்சி பார்க்க முடியாத பொருளாதார பிரச்சனைகளோடு இயங்கிகிட்டு இருக்கோம் இது சத்தியம் ஆனால் இதே நிலை இருக்கும்னு நாங்கள் நான் நான் நினைக்கல மாறும் மாறுங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா திருடங்கூட ஒரு நல்லவனை தான் தன் வீட்டுக்கு வாட்சி மேனாக வைப்பான் அப்போ இந்த நாட்டுக்கு பாதுகாவலனா வர்றவன் நேர்மையானவனாக இருக்கணும்னு வழி மிகுந்த எல்லாத்தையும் இழ இன்னும் இன்னும் இழக்கப் போற எங்களுடைய தமிழக மக்கள் ஒரு நேரத்தில் யோசிப்பாங்க நேர்மையானவன் இனிமே வரலன்னா நிரந்தரமாக நிம்மதியாக இந்த மண்ணில் வாழ முடியாதுன்னு ஒரு நிலை எடுக்கும்போது தமிழ் பேரரசு கட்சி நாங்களும் முதலாளாக இருப்போம் அவங்க கண்ணில் அவங்க மனசில் அவங்க இதயத்தில் உங்கள் பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் திரு கௌதமன் சார் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்